தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகராக இருப்பவர் நாக சைதன்யா. இவர் கடந்த 2017 நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 2021 இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். இந்நிலையில் நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவுடன் மறுமணம் செய்ய உள்ளார். சமீபத்தில் தான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. நாக சைதன்யாவின் தந்தை நடிகர் நாகார்ஜுனாவும் தனது முதல் மனைவி லக்ஷ்மியை விவாகரத்து செய்துவிட்டு நடிகை அமலாவை காதலித்து இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்தவர்தான் அகில். நாக சைதன்யா முதல் மனைவி லக்ஷ்மியின் மகன் ஆவார். இந்நிலையில் விவாகரத்து பெற்ற நாகார்ஜுனா நடிகை அமலாவை மறுமணம் செய்து கொண்டதை அனைவரும் அறிவோம். ஆனால் லக்ஷ்மியும் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்பதை நம்மில் பலருக்கும் தெரியாது. ஆம், நாக சைதன்யாவின் தாய் லக்ஷ்மி தனது விவாகரத்துக்கு பின் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டுள்ளார். சுந்தரம் மோட்டார்ஸ் எனும் நிறுவனத்தை நடத்தி வரும் சரத் விஜயராகவனைத்தான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாராம். திருமணத்திற்கு பின்னர் லக்ஷ்மி தனது கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டாராம். சமீபத்தில் நடந்த நாக சைதன்யா சோபிதாவின் நிச்சயதார்த்தத்திற்கு தனது கணவருடன் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.